கொரோனா சிகிச்சைக்கு உதவும் வகையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு செயல் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நாடுகளிடமிருந்து பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும். இதன்படி தற்போது அயர்லாந்திலிருந்து 700 ஆக்சிஜன் உருவாக்கும் கருவிகளும் 365 வெண்டிலேட்டர்களும் பெல்ஜியத்திலிருந்து 9000 ரெம்டெசிவிர் குப்பிகளும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதேபோல் போர்ச்சுகலிலிருந்து வாரந்தோறும் 5503 ரெம்டெசிவிர் குப்பிகளும் 20,000 லிட்டர் திரவ ஆக்சிஜனும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ருமேனியாவிலிருந்து 80 ஆக்சிஜன் உருவாக்கும் கருவிகளும் 75 ஆக்சிஜன் சிலிண்டர்களும் லாசம்பர்கிலிருந்து 58 வெண்டிலேட்டர்களும் ஸ்வீடனிலிருந்து 120 வெண்டிலேட்டர்களும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட உள்ளது. கொரோனாவின் இரண்டாம் அலை தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவிற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் பல்வேறு ஆக்சிஜன் உற்பத்தி சாதனங்கள் வழங்கப்படுகின்றன. ஆக்சிஜன் உற்பத்திக்காக 8 அதிநவீன ஆக்சிஜன் ஜெனரேட்டர்கள், 5 நாட்களுக்கு சுமார் 2,000 நோயாளிகளுக்கு தேவைப்படும் திரவ ஆக்சிஜன், 28 வெண்டிலேட்டர்கள் மற்றும் அவசர சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியவற்றை பிரான்ஸ் வழங்க உள்ளது. இந்த பொருட்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று இந்தியாவுக்கான பிரான்ஸ் நாட்டு தூதர் இமானுவேல் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இது முதற்கட்டமாக அளிக்கப்படும் உதவி என்றும் தொடர்ந்து இந்தியாவிற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரிட்டனும் இந்தியாவிற்கு அவசர சிகிச்சை மருத்துவ கருவிகளை வழங்குகிறது. 100 வெண்டிலேட்டர்கள், 95 ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவிகள் உள்ளிட்டவைகளை பிரிட்டன் அனுப்பி வைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.